கைஸ் இந்த பப்பிள் என் ஃப்ரெண்டு டேய் சுட்சு நைனு ஒன்று இருக்குதுடா அதுக்கு நல்ல புஷ் கொடுத்துக்கணுன்னு நிறைய முடி இருக்குடா வாங்கடா சூப்பராக இருக்கும் அப்படின்னா டேய் என்னடா சொல்கிறா இருந்தா எங்கள் அண்ணன் போய் நிறைய கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணா இதுக்கு மேலே இந்த டுப்பாக்கூர் போட்டு எனக்கு வேணாண்ணா சுட்சு நை தான் வேணும் அப்படின்னா என்னது சுட்சு நாயா டேய் என்னடா சொல்கிறா சுட்சு நாயா எனக்கு ஒன்றும் புரியலடா ஆமாண்ணா இந்த கீர்த்தி சுரேஷ் கூட ஒரு சுட்சு நாய் வச்சுருப்பாங்களே அந்த நாய் தானா இடது அந்த நாய் அடே அது எவ்வளோ பெரிய நாய் தெரியுமாடா அடம் ஒக்க முக்காடே சுட்சு நாயை தான் சொல்கிறியாடா அப்படி ஆனால் பண்ணி போய் ஆமாடா அப்படின்றா டேய் அதோட வேலை என்ன தெரியுமா என் கிட்னி விட்டா கூட அது வேலை அதனால வாங்க நம்மளால வாங்க முடியாதுடா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பூனை இருக்கிற வரைக்கும் அந்த சுட்சு நாயெல்லாம் நம்ம வீட்டில் இருக்க முடியாதுடா கடிச்சு கொத்தரை விட்டுருண்டா அப்படின்னா எனக்குலாம் தெரியாது நீ வாங்கி தரல இந்த பூனை கடிச்சு சோப்பு போட்டு தின்றோண்டா அப்படின்னா என்னடா சொல்கிற டேய் அவளை பாவிங்களா அப்படின்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்குள்ள திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் குள்ளே வந்து அண்ணா 10 ரூபாய்க்கு சுட்சு நாய் இருக்குது வாங்கிக்கிறியா அப்படின்னா சொல்கிற அட்ரஸ்க்கு மட்டும் சொப்புனு கார் எடுத்துடுவா அப்படின்னா நானும் பார்த்தீங்கன்னா நம்பி சொயின்னு கார் எடுத்துட்டு போயிட்டு டேய் எங்கடாக்குற 10 ரூபாய்க்கு எங்கடா சுட்சு நாய் கொடுக்குறா எவன்டாவன் அப்படின்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அட குட்ட பையலே நீ தானா அட பாவி இதெல்லாம் உன் பிளேன் தானடா அட மொக்க மொக்கம் சரி உன் நாயை வந்து எங்கே இருக்குன்னு காமி அப்படின்னு கேட்டதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா அட பாவி இது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இவன்ட்டு ஏமாந்துட்டுமே சரி ஓகே இப்போ வாங்க அவன் நாயை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்குறான் பரவாயில்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுட்சு நாய்க்கு 10 ரூபாய்க்கு கொடுக்குறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆ உண்மைதான் அட பாவி பையன்ல இவன் போட்ட டுப்பாக்கூர் பையன் நினச்சா பார்த்தீங்கன்னா உண்மையாகவும் பார்த்தீங்கன்னா சுட்சு நாயை வச்சுக்கிறான் அட பாவி சூப்பராக இருக்குது இல்லை பார்க்கலையே அது பாருங்க அழகாக கூட்டம் பார்த்தீங்கன்னா காமையான்னு கத்திட்டு இருக்குது ஆ நம்மளை பார்த்து வர கொஞ்சம் பயப்படுது மக்களே கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயந்துக்குச்சே அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அட பாவிட நான் ஏதோ பல வருஷம் உனக்கு பழக்கமான மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த குட்டி நாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து சுத்துன்னு நக்கு நடக்குது ஐயோ எனக்கு பார்த்தா ஒரே கூச்ச மக்களே அப்ப பாப்பா சூப்பரே இப்போ வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒன்று பார்த்தீங்கன்னா அடைச்சி கூண்டுக்குள்ளே போட்டச்சு நேராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆட பாவி எப்படி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சுற்று நாய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மக்களே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் நம்ம ஃப்ரெண்டு தான் ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சு நாயை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்த முடியலன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துட்டா மக்களே இதுக்கு மேலே இந்த சுற்று நாயை நம்ம வளர்த்த போகிறோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது இந்த சிச்சு நாயை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிச்சு நாய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நம்ம பப்ளு எங்கே இருக்கான்னு காமிச்சிடறேன் நம்ம பப்ளு வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் லாக் பண்ணி வச்சிடும் மக்களே கரெக்டாக பாருங்க என்னை வந்து மூந்து பார்க்குறேன் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நாய் தொட்டதை வந்து அவன் ஸ்மெல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எங்கள் அம்மாட்ட ஃபஸ்ட்டு இந்த சிச்சுவை காமிச்சிட்டு நேரம் அடுத்தது நம்ம வந்து பப்ளு வாங்கிட்ட காமிச்சிட்டு நேரம் அடுத்தது நம்ம பூனை குட்டி பப்ளுவிட்ட குட்டி பப்ளுவிட்ட வந்து காமிக்கலாம் வாங்க ஸோ இப்போ வாங்க நம்ம அம்மாட்ட போய் காமிக்கலாம் எங்கள் அம்மா பார்த்தோன்னே என்னடா இது டே அட ரோட்டில் போகிற நாய் எடுத்துட்டு இவ்வளோ முடியுது ஓ சிச்சு நாயா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அட பாவி இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துக்கிறேன் சூப்பராக இருக்கிறா எவ்வளோடா அப்படின்னு எடுத்துக்க அவன் நம்மளுக்கு ஃப்ரீயாக அடாப்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொல்லி எங்கள் அம்மாட்ட எப்படி ஒன்று சமாளிச்சிட்ட மக்களே அப்புறம் எங்கள் அம்மாட்ட கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு நம்ம பூனைக்குட்டி ஆக்சுவலாக வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே சோபா கடியில் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த நாய் அப்படி கிடையாது அம்மா பிஸ்கெட் கொடுங்க அம்மா பால் கொடுங்க விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கேட்டு வாங்குது இங்கே பாருங்க அந்த வால் டிங்கு டிங்கு டிங்கினா ஆட்டிக்கிட்டு என்னடா அப்படி பண்ணுது இங்கே பாருங்க தின்னுது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விளையாடுது அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பப்ளு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிடுச்சு மக்கள் இங்கே பாருங்க டேய் ஆட பாவி என்னடா அந்த நாய் இப்படி ட்ரெயின் பண்ணிவிட்டாங்க பாருங்க ஊட்டி விட்றான் அப்புறம் பாருங்க அவன் மடிவு மேலே உட்காந்துக்கிச்சு அழகா இவனை யாருனே தெரியாது என்னையாச்சும் கொஞ்ச நேரம் தெரியும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து உடனே நல்லா ஜாலியாக அட்டாச் ஆயிடுச்சு இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண மக்களே அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சிச்சு நாய் பார்த்தீங்கன்னா என் டீம் பார்த்தீங்கன்னா நல்லா அட்டாச் ஆயிடுச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா டீம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா என் டீம் ரொம்பவே அட்டாச் ஆயிடுச்சு பாருங்க படாத இடத்துல எங்கேயும் பட்டு கடிச்சு விட்டுறாங்க தம்பி சரி ஓகே எங்க பாருங்க எங்க அம்மாட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க சமத்து புள்ளியா உட்காந்துச்சு மக்களே அதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்ணுல வந்து ஒரு பிரச்சனை இருக்காது கூடிய சீக்கிரத்தில் நம்ம சரி பண்ணிடுவோம் இது அடாப்ஷன் அடாப்டேஷன் அது என்னன்னா ஐயா அடாப்ஷன் நான் இந்த மக்களே இது ஓகே சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெடி பீர் இருக்கு பார்த்தீங்களா இந்த டெடி பீர் கீழே விழுந்துருச்சு மக்களே அதை விட்டுறானா சும்மா பிடிச்சி கீறி விட்றா மக்களே அடுத்தது பப்ளுவோட பொம்மையெல்லாம் வச்சு விளாட்லான்னு பார்த்தா அதையும் பார்த்தீங்கன்னா விளாண்டு ஜாலியாக சுத்திட்டு இருக்கான் சரி இப்போ எல்லாத்தையும் நம்ம உலகன்னு பேச வேணாம் நேராக பப்ளு குட்டி பப்ளுகிட்ட போய் காமிக்கலாம் அவன் ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து மெயினாகவே வேணுமே அதுதான் மேட்ரு அந்த வீடியோட மேட்ரு அந்த மக்கள் இப்போ நேராக பார்த்தீங்கன்னா அந்த பைய விட காமிச்சிடலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு நான் மூடி வச்சிருந்தேன் ஸோ அவன் உள்ளே போகக்கூடாது அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போய் உள்ளே ஒழிஞ்சிட்டு இந்த பக்கம் வெளியே வந்துட்டான் மக்களே நான் இங்கே தேடிட்டு இருக்கிறான் லூஸ் மாதிரி அப்புறமேட்டு வந்து
அப்போ வாங்க நம்ம வந்து ரிவீல் பண்ணிடலாம் அந்த சிச்சு நாயை நம்ம பபுள் விட்டேன். அடேய் எங்கடா பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க, உட்காந்து சமத்து புள்ள மாதிரி பார்த்துட்டு இருக்கான், யாரோ வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இப்போ பாருங்க அவனோட ரியாக்ஷன் மட்டும் பாருங்களேன், அடே யாராவது பாகவே கொடூரமாக இருக்கிறான் அப்படின்னு அவன் மைண்ட் வச்சு, டேய் டேய் எங்கடா போற அடிக்க கிடிச்சு போடாதரா அப்படின்னு பார்த்தா திருப்பி பார்த்தீங்கன்னா ஒழிச்சுக்கிட்ட அவனை பார்த்து, ஆனால் இந்த குட்டி பப்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு சம்மதிமே இல்லைடா, நம்ம ஒரு பக்கம் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் கடா போடா தொடா போடான்னு ஓடிக்குது அங்கேயும் இங்கேன்ட்டு. அது பார்த்தீங்கன்னா அந்த பூனையை பார்த்துதோ இல்லையோ அது ஏதோ பொம்மை நினச்சிக்கிச்சு போல, அது அழகாக ஆக்சுவலாக அந்த குட்டி நான் இது பூனையை பொம்மை நினச்சிக்கிச்சா என்னன்னு தெரில, அது ஜாலியாக இருக்கு மக்களே ஒரு பக்கம். ஆனால் நம்ம பப்ளு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டோம் மக்களே, டேய் யார் வீட்டில் எப்படிடா நீ வருவே, உனக்கு நான் சும்மா விட மாட்டேன், டேய் இரு உங்கள் ரெண்டு பேரும் போட்டோம் அப்புறம் உனக்கு கடிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுறேன் அப்படின்னு பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த பப்ளு பார்வையை. சரி ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பப்பி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சரி ஏதோ நம்ம பொம்மை கட்டுறாங்க ஷோ கட்டுறாங்கன்னு ஏதோ ஷோ கட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் பப்ளு வாயம் இருக்கும் பார்த்தீங்களா, எப்போ இந்த குட்டி பப்பி அட்டாக் பண்ணலான்னு இப்போ பாருங்க என்ன வேலை பண்ணுவான்ட்டு. ஓ ஒன்றும் இல்லை போ, ஒன்றும் இல்லை போ. ஐயோ சாமி என்னால முடியல மக்களே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த நாய் கத்தன உடனே எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டாங்க, நேரா இந்த பூனை வேற என் கையை கிழிச்சு விட்டு நேரா பாருங்க முறைக்குது யாரும் என்னையா, டேய் நான் மட்டும் செவனியான தான் இருந்தேன் என்ன ஏன்டா இப்படி சோ காட்டி சீரியஸ் பண்றீங்க அட போனா அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிச்சிருச்சு அது பக்கம் முறைச்சிக்கிட்டே இருக்கு மக்கள். ஸோ இதை வந்து நம்ம ஒற்றுமைப்படுத்தி நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பா போடலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.